வெல்கம் டு லிட்டில் டிசையர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சுவையான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது கூட அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கூடவே அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ஒரு 15 வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்தா போதும். இதெல்லாம் நல்லா சிவந்து வரட்டும். இப்போ இது கூட 20 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பன்னெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். கால் மூடி அளவு தேங்காய் இல்லைன்னா 4 டீஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மசாலா நல்லா ஆறினதும் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுத்துக்கலாம். குழம்பு செய்ய ஒரு கடாயில் 50 மில்லி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இது கூட அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் இது கூட 15 சின்ன வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் இது கூட 2 தக்காளியை மீடியமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா சாஃப்டாகி வெந்து வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது கூட சேர்த்துக்கலாம். 2-3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கணும். அதுக்கு முன்னாடி இது கூட புளி தண்ணி சேர்த்துடலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை 1.5 கிலோ வாஷ் பண்ண மீனில் சேர்த்துருக்கோம். மீனுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். மீனை அப்படியே வச்சுட்டு இந்த புளி தண்ணியை மட்டும் நம்ம இப்போ குழம்புல சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்தாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு 5 நிமிஷம் கொதித்ததும் இது கூட மீனையும் சேர்த்துடலாம். இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. மீன் நல்லா வெந்து வந்துருச்சு. கடைசியாக இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுக்க 1/2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு மீன் உடஞ்சிராமல் மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சுவையான மீன் குழம்பு தயார். ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.